கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதற்கு தவறான முடிவுகள் தான் காரணம் என அந்த அணியின் அதிரடி வீரர் ஆன்ட்ரூ ரசல் கூறியுள்ளார். 2019 ஐபிஎல் தொடரின் துவக்கத்தில் எதிரணிகளை மிரட்டி முதல் 5 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற்றது. ஒரு போட்டியில் சூப்பர் ஓவர் வரை சென்று தோல்வியடைந்தது. ஆனால் அதன் பின் தொடர்ந்து 6 போட்டிகளில் தோல்வியடைந்து பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை சிக்கலாக்கி கொண்டுள்ளது. அடுத்து வரும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் பற்றி நினைத்து பார்க்க முடியும் என்ற சூழலில் உள்ளது கொல்கத்தா. இது பற்றி பேசிய ரசல், எங்களிடம் நல்ல அணி உள்ளது, ஆனால் தவறான முடிவுகள் எடுத்தால் போட்டியில் தோற்றுதான் போக வேண்டும். அதை தான் நாங்கள் செய்து வருகிறோம் என்று கூறியுள்ளார். என்னால் சில போட்டிகளை சுட்டி காட்ட முடியும். நாங்கள் சில இடங்களில் கட்டுக்கோப்பாக பந்து வீசியிருந்தால் அல்லது சரியான நேரத்தில் சரியான பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி இருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என கூறி அந்த அணி செய்த தவறுகளை சுட்டி காட்டினார். மேலும் பலரும் கூறுவது போல பேட்டிங் தங்கள் அணியின் பலவீனம் அல்ல, பந்துவீச்சு மற்றும் மோசமான ஃபீல்டிங் தான் பலவீனம். அதனால் தான் போட்டிகளில் தோற்று வருகிறோம் என கூறினார் ரசல். தங்கள் அணிதான் மோசமான ஃபீல்டிங் அணி என கடுமையாக குற்றம் சாட்டினார். ரசல் கூறும் பெரும்பாலான தவறுகள் கேப்டன்சியை சார்ந்தவை. ஒருவேளை கேப்டன் தினேஷ் கார்த்திகை தான் குற்றம் சாட்டி பேசுகிறாரா ரசல்? பல போட்டிகளில் ரசலை முன்வரிசையில் களமிறக்க வேண்டும் என்ற விமர்சகர்களின் எண்ணத்துக்கு மாறாக கடைசி 6வது 7வது வீரராக ரசல் பயன்படுத்தப்பட்டு வருகிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தினேஷ் கார்த்திக் கேப்டன்சி குறித்து விமர்சனம் எழுந்த நிலையில் அணிக்குள் இருக்கும் முக்கிய வீரரே அவரை பெயரை சொல்லாமல் விமர்சித்து இருப்பது கொல்கத்தா அணிக்கு மேலும் சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.